Hi viewers, welcome to Kovai Virundu YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி சேமியா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேக்கெட் சேமியா எடுத்துக்கங்க. நீங்க உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க ராகி சேமியா. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்காக போட்டுருக்கேன். தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். mix பண்ணி விடுங்க. இல்ல முள்ளு முள்ளா இருக்கும். இப்படி பண்ணோம்னா நல்லா ஊறி லைட்டா ஊறிடும். அப்புறம் நம்ம வேக வச்சோம்னா டக்குனு வெந்துரும். தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க சேமியா. இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி வேக வைக்கிறோம் அதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வந்து நம்ம துணியை போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப நல்லா வெந்துருச்சு. ஒரு pan எடுத்துக்கங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா இதானோனே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையில போட்டுக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம் வந்து 1 போட்டுக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 6 போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் புண்ணீராகிற வரைக்கும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க ராகி சேமியா வந்து நம்ம வெங்காயத்து கூட போட்டுக்கலாம். நல்லா mix பண்ணி விடுங்க. அடுத்து தேங்காய் பூ வந்து அரை மூடி நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ராகி சேமியா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம கோவை விருந்து யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.